காலிகட்ல சன்ரைஸ் பார்க்க பீச் போகலாம்னு நினைச்சோம். பட் ரூம்லயே சன்ரைஸ் ஆகிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, பீச்ல போய் இன்னொரு டைம் சன்ரைஸ் பார்க்கலாம்னு கிளம்பிட்டோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர் தான், மார்னிங் வாக் போன மாதிரியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா, மார்னிங்கே சன் பீசஸ் 4:30 எந்திக்கலாம் நினச்சோம். ஆனால் அலாரம் 4:30 எந்திக்க முடியாத காரணத்தில் அலாரத்தையும் வச்சு ரொம்ப டயர்டு நேற்று ட்ராவலிங் கிட்டத்தட்ட 5:30 மேலே ஆயிடுச்சு. 5:30 hours நாங்கள் ட்ராவல் பண்ணனால ரொம்ப டயர்டால நாங்கள் தூங்கி இருந்துச்சோம். 4:30 அலாரம் வச்சு அதையும் கட் பண்ணி தூங்கியாச்சு. கட் பண்ணி கட் பண்ணி ஓகே, சூரியன் வந்ததுக்கு அப்புறமா சூரியனை பார்க்கலாம்னு சொல்லி இங்கேயே பார்த்தாச்சு. பீச்சுக்கு போறோம், சன் கிஸ் பண்ணிக்கோ. பட் இருந்தாலும் பீச்ல காலை வச்சு ஒரு ஹீரோயின் ரேஞ்ச்ல ஒரு 2-3 போட்டோஸ் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு பெரிய யூடியூபரை நாங்க கூட்டிட்டு வேற வந்திருக்கோம் கேலிகட்டுக்கு. இப்ப நீங்க அந்த சீன்ஸ கொஞ்சம் பாருங்க, பார்த்தானே சத்திரம் மட்டும் செஞ்சிடாதீங்க. ஸ்டாண்ட்ல இருந்து அப்படியே வந்து ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதை நான் கண்டிப்பா போடுவேன், அதனாலதான் இந்த பர்ஃபார்மன்ஸ். வந்து ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல போய் அப்புறம் ரைட்ல போனோமா பீச்சுக்கு. அப்ப நம்ம பீச்ச நெருங்கிடுவோம். ஆமா, ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் 2 கிலோமீட்டர்ஸ் அப்படி சொல்லி விட்டுருக்காங்க இங்கேயும் வந்து வடக்கன் ஸ்டைல்ல. ஆமா பார்க்கலாம். பட் இருந்தாலும் நாங்கள் மார்னிங்கே 2 கிலோமீட்டர்ஸ் நடக்கும் வாக்கிங். அப்படி வந்து இப்படி வந்து அப்படி பீச் வைப்ஸ் வரும். ஆனா அது போது போது போயிட்டே இருந்துச்சு. இடையில ஒரு பஸ் ஸ்டாப் வந்துச்சு, ஆனா அங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் பஸ் வரல. சரின்னு கூகுள் மேப் போட்டு போயிட்டோம். துல்கர் ஷார்ட்கட் கண்டுபிடிச்சி போயிட்டுருக்கோம். இதில் தானே ட்ரெயின் போச்சு. இப்போ காணும் இந்த யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்க பில்டிங் மாதிரியே இருக்கு. க்ரீனி க்ரீனியான வால் எல்லாம் பார்த்தோன்னே கேரளா வைப் வந்துருக்கு. பாருங்க, ஒரு ரயில்வே ட்ராக்ல நின்று போட்டோ எடுத்துட்டு இருக்கோம். ட்ரெயின் வரணும்னு பண்ணிடுறேன். இங்கே ஒரு பிச்சைக்காரி போகிறோம். இப்போ வந்து எல்லாரும் இப்படி செருப்பெல்லாம் வச்சுட்டு குளிக்க போயிட்டாங்களா, அங்கே வச்சிரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கேன். சிப்பி கோம்ஸ் எங்கன்னு பொறுக்குச்சுன்னு தெரில, சிப்பிலாம் கொண்டு வந்திருக்கேன். அங்கிளுக்கு ஸ்டேட்டஸ் வீடியோ எடுத்து கொடுத்தாச்சு. 30 seconds எடுக்கணுமா அப்படி நடப்போகிறோம், அப்படி நான் கேஷுவலாக எடுக்கணுமா எடுத்து கொடுத்துட்டேன். எல்லாரும் போய் குளிச்சு என்ஜாய் பண்ணிருக்காங்க, நான் மட்டும் முதலில் சோறு தான் இம்பார்ட்டன்ட். டீ குடிச்சு சாப்பிட்டு அப்புறமா போய் என்ஜாய் பண்ணலாம். டீ உள்ளி வடை நெய்யப்பம் எல்லாம் சாப்பிட்டு வைல் கப்பிள்ஸ் ஆர் பிஸி டேக்கிங் ஸ்நாப்ஸ் ரைட் நவ் மீ ஈட்டிங் நெய்யப்பம். சுறா படம் மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. உள்ள இருந்து விஜய் வருவாங்க. மீன் வலை வருது, வலை வருது, மீன் வருது, மீன் வருது, மீன் வருது. வா, நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ தான் அந்த கடலுக்கே வந்திருக்கோம். பார்த்தா மீன் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க ஜாலி ஜாலி. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இப்படி மீன்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அங்கிள் ரொம்ப நேரம் போராடி இப்போ தான் கொண்டு வந்திருக்காரு, அதுலேயே தொங்கிட்டு இருக்கு. என்னது மீனா? என்ன மீன்? ஸ்டார் ஃபிஷ்ஷா? எது அதுவா? நண்டு பயமா இருக்கு அங்க போறோம். நண்டு நண்டா வருது, நண்டோட மண்டை மட்டும் இருக்கு. கையில
ஸோ க்ளீனாகி நேர் ஃபோட்டோ எடுக்கணும் வரதானா இங்கே சொன்ன சுற்றி பார்த்தோம் சுற்றி பார்த்தோம் க்ளீன் பண்ணிட்டு வர சொன்னாங்களா க்ளீன் பண்ணே நல்ல உறுத்தி இல்லை ஃபோட்டோ கொஞ்சம் நிறைய இருக்கு ஆனா அது உயிரோட இருக்குமா இந்த கூட இருக்கு ஸ்டார் ஃபிஷ் நெட்டோட போட்டுருவாங்களா நீ நண்டு குதிச்சிட போதுல என்னங்கண்ணா கை வச்சா கடிக்குமா வச்சு பாரு ஓ நக்கல்ஸ் நீ வைல நீ வைக்கல தப்பு இல்ல உக்கிரம் வரேன் ஒண்ணுமே இல்ல தூக்கி தூர போட்டாங்க ஜெல்லி பிஷா கண்டதை சொல்லாத அப்படியே எடுத்து பாப்பேன் கேரளா தண்ணியில கால வைக்குமா மட்டும் வராது ஒரு வீடியோ எடுத்தேன் மீன் வாய் ஓப்பன்ல இருக்கு மீன் எல்லாம் கடைசி பார்த்தா அதை டைம் லேப்ஸ்ல எடுத்து வச்சிருக்கேன் வெரி ஒர்த் சன்லைட்ல கண்ணு தெரியாம கண்டதை எடுத்து வச்சிருக்கேன் அது பாட்டு புதஞ்சு இருந்தது அது குத்தி குத்தி தூக்கிடுவாங்கண்ணா கிளென்லினஸ் கமிட்டியோ மூஞ்சி ஒண்ணுமே தெரியல சிப்பிக்குள் முத்துல சீரியலை பார்த்துட்டு வளராது பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கு எங்க போச்சு மான் வெர்சஸ் வைல்ட் ஓகே கோ போட்டு போட்டு சாவ வேணாம் ஏன் மலை போட்டுறது எங்க போச்சு உள்ள போயிருச்சு மீனுக்கெல்லாம் ஏதாவது அமைப்பு இருந்தோன்னு ஐயோ காட்டு கிட்ட காணவே நாய் கூட கடல போயிட்டு பண்றா அப்படியே குக் பண்ணி வச்சிருக்காங்களா நத்தைய எதுவுமே போடாம இது சாப்பிட்டா கண்ணாடி போட வேணாம்னு சொன்னாரு நான் ரொம்ப பயமா சாப்பிடுமா எனக்கு வேணாம்
சாப்பிட்டு ஏதாவது இதாயிட போகுது. சீ ஃபுட் எல்லாம் சில பேருக்கு ஒத்துக்காது. நீங்க அங்க போனீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஒரு சீ ஃபுட் லவர் கிடையாது, அதனால அதெல்லாம் ட்ரை பண்ணல. பட் என் கூட வந்தவங்க ட்ரை பண்ணிட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. சப்ஸ்கிரைப் டு ஆர்எஸ் லைக்ஸ் மோஸ்ட் கான்டென்ட்.